ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவர் பெயர் பாண்டி. அவருக்கு திருமணம் முடிந்து ஒரு மகன் இருக்கிறார். அவர் சென்னையில் வசித்து வருகிறார். அவர் பெயர் ரமேஷ். ரமேஷ் ஒரு பிரைவேட் கம்பெனியில சென்னையில வேலை பார்த்து வருகிறார். நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை. பாண்டி மற்றும் பாண்டியின் மனைவி சொந்த ஊரிலே வசிக்கிறார்கள். ரமேஷ் சென்னையில் வீடு எடுத்து தனியாக வசித்து வருகிறான். கிராமத்தில் பாண்டியின் குடும்பம் கூட்டு குடும்பமாக, பெரிய குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இவர்கள் தலையெடுத்த பிறகு எல்லாம் தனித்தனியாக சென்று விட்டார்கள். இந்த நிலையில் ரமேஷுக்கு திருமணத்தை முடித்து விடலாம் என்று முடிவு செய்து ரொம்ப நாட்களாக திருமணம் பற்றி பேசி வருகிறார்கள். ஆனால் திருமணம் மட்டும் வேண்டாம் என்று சொல்லி வருகிறான் ரமேஷ். இது பெரும் குறையாகவே பாண்டிக்கும் அவர் மனைவிக்கும் இருந்து வருகிறது. நாம் நல்லா இருக்கும் போதே மகனுக்கு திருமணத்தை முடித்து விடலாம் என்பது அவர்கள் ஆசை. ஆனால் அந்த ஆசை இன்று வரை நிறைவேறவில்லை. இந்த நிலையில் அன்று நீண்ட நாட்களுக்கு பின் கடை வீதியில் தன் பழைய நண்பன் ராசுவை பார்த்தார் பாண்டி. என்ன பாண்டி, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு என்று ராசுதான் முதலில் ஆரம்பித்தார். நல்லா இருக்கேன் ராசு, நீ எப்படி இருக்க என்று பாண்டி கேட்க, நானும் நல்லா இருக்கேன் என்ற ராசு பிள்ளைங்கள் எல்லாம் என்ன செய்து உன் மூத்த மகனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டியா என்று கேட்டார். அதற்கு பாண்டி, இல்ல ராசு, கல்யாண பேச்சை எடுத்தாலே வேணாங்கிறான், அதான் ஒரே கவலையா இருக்கு என்றார். பார்த்து பாண்டி, இப்படித்தான் எங்க பக்கத்து வீட்டு பையன் கல்யாணம் வேணாம்னு பிடிவாதமா சொல்லிட்டு இருந்தான். கடைசியில பார்த்தா சென்னையில யாரோ ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கான். அப்புறம் வேலை வழி இல்லாம காதம் காதம் வச்ச மாதிரி கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க என்ற ராசு, நம்ம ஊர்ல இருக்கிற வரைக்கும் தான் பசங்க நல்லவங்களா இருக்காங்க, சென்னை தண்ணி குடிச்சதும் மொத்தமா மாறிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம ரமேஷ் செய்யாதனாலும் சீக்கிரமா கல்யாணம் செஞ்சு வச்சிரு, அதுதான் நல்லது என்றார். நண்பன் சொன்னதிலிருந்து இனம் புரியாத பயம் பாண்டியின் மனதை ஆக்கிரமித்தது. ரமேஷ் சென்னையில் வீடு பிடித்து தங்கிய போது போனது. அதன்பின் அவன் தான் இங்கே வந்திருக்கிறானே தவிர நாம போனது இல்லை. ஒருவேளை ரமேஷ் கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கு ராசு செல்வது போன்ற காரணம் இருக்குமோ என பாண்டிக்கு மனதில் ஏதேதோ சிந்தனைகள் ஓடியதில் தலைவலித்தது. வேண்டாம், இந்த குழப்பத்தை நீடிக்க விடக்கூடாது, உடனே சென்னைக்கு போய் பார்த்துட வேண்டியதுதான் என முடிவு செய்தவர் நேராக ரயில் நிலையம் சென்று டிக்கெட் பதிவு செய்து விட்டு வந்தார். மகன் ரமேஷ் பற்றிய மனக்குழப்பத்தில் 2 நாட்களை கழித்தவர் சென்னைக்கு போறேன் என்று சொன்னால் மனைவியும் தன்னுடன் புறப்பட்டு விடுவாள் என நினைத்து கன்னியாகுமரியில் ஓய்வூதியம் பெறுவோரின் சங்க மீட்டிங் இருக்கு, போயிட்டு நாளை காலையில வந்துடுவேன் என்று கூறி ரயில் நிலையம் நோக்கி சென்றார் பாண்டி. ரமேஷை பற்றி சொல்லணும்னா சென்னையில் ஒரு பிரபல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்கிறான் ரமேஷ். மாதம் தவறாமல் வீட்டிற்கு பணம் அனுப்பி விடுவான். ஆனால் திருமண பேச்சு எடுத்தால் மட்டும் அதுக்கு என்ன அவசரம், இன்னும் 2 ஆண்டு போகட்டுமே என கூறி மறுத்து விடுவான். சென்னை நங்கநல்லூரில் ஒரு அப்பார்ட்மெண்டில் தங்கியிருந்தான் ரமேஷ். தாம்பரத்தில் இறங்கி மின்சார ரயில் பிடித்து பழவந்தாங்களில் இறங்கினார் பாண்டி. அண்டர்கிரவுண்ட் வழியாக வெளியே வந்ததும் ஒரு ஆட்டோவில் ஏறி ரமேஷின் அப்பார்ட்மெண்ட் வாசலில் இறங்கினார். முதல் மாடிக்கு சென்று காலிங் பெல் அழுத்தியதும் கமிங் என்று பெண் குமரல் கேட்டது. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு அதிர்ச்சி பரவுவதை உணர்ந்தார் பாண்டி. கதவை திறந்த பெண்ணை பார்த்ததும் அவருக்கு மயக்கமே வரும் போல இருந்தது. அந்த பெண் முகத்திலும் அதிர்ச்சி. வாங்க என்று கதவை திறந்து விட்டவள் தன் அறைக்குள் ஓடினாள். அதற்குள் குளியலறையில் இருந்து யாரு வந்திருக்கா என்று கேட்டபடி வந்த ஒரு பையனை பார்த்ததும் பாண்டிக்கு மேலும் அதிர்ச்சியானது. அடப்பாவிகளா என்று உள்மனது கூக்குரலிட்டது. அடுத்த அறையிலிருந்து வெளியே வந்த ரமேஷ் அப்பாவை பார்த்து லேசாக அதிர்ந்தாலும் அடுத்த வினாடியே, வாங்கப்பா, என்னப்பா திடீர்னு என்றான். திடீர்னு வந்ததுனாலதானே இந்த கூத்தையெல்லாம் பார்க்க முடிஞ்சது என்றார் கோபத்துடன் பாண்டி. அப்பா, அதை பத்தி அப்புறமா பேசலாம், முதல்ல காபி குடிங்க என்ற ரமேஷ் உள்ள நோக்கி குரல் எடுத்தான். அதற்குள் அந்த பெண் காபி கொண்டு வந்து வைத்தான். வேண்டாம் என மறுக்க நினைத்த போதே காபியிலிருந்து வந்த மனம் பாண்டியை கட்டி போட்டது. ஒன்றும் சொல்லாமல் காபியை குடித்தார். ராஜா, நீ ஷைலுவ காலேஜில் விட்டுட்டு உன் காலேஜுக்கு போ, நான் இன்னைக்கு லீவு போட்டுட்டு அப்பாவோட இருக்கேன் என்றான் ரமேஷ். பரபரப்பாக இருவரும் கிளம்பினர். அதுவரை டீப்பாயில் கிடந்த நாளிதழை படித்து கொண்டிருந்தார் பாண்டி. புறப்படும் போது பெரியப்பா என்றனர் இருவரும். பேப்பரை கீழே இறக்கி என்ன என்பது போல் பார்த்தார் பாண்டி. நாங்க காலேஜுக்கு போயிட்டு வரோம் என்று கூறி பாண்டியின் காலில் விழுந்து வணங்கினர். நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா, தன்னை எறியாமல் பாண்டியிடமிருந்து வார்த்தைகள் வந்தன. பெரியப்பா, பொரியல் சாம்பார் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், காலையில இட்லி சாப்பிடுங்க, மத்தியானத்துக்கு சாதம் மட்டும் வைக்கணும், ரமேஷ் அண்ணா சாதம் வச்சிடுவான், வெளியில சாப்பிடாதீங்க, சாயந்தரம் நாங்க வந்துடுவோம், பயம் குறைந்தவளாய் சகஜமாக பேசினாள் சைலஜா. பாண்டியும் எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் சரிமா என்றார். அவர்கள் சென்ற அடுத்த நொடி, என்னடா நினைச்சிட்டு இருக்க, ஆடு பக குட்டி உறவா உனக்கு, அவங்க அப்பங் முடிஞ்சவரை என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, இங்க என்னடானா அண்ணன் தம்பி தங்கன்னு எல்லாம் உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது இங்க என்றார் பாண்டி ஆத்திரத்துடன். அப்பா, எங்களை பொறுத்தவரை ஆடு மட்டுமல்ல குட்டியும் உறவுதான்,
உங்களுக்கு உங்க தம்பி வேண்டாதவங்களா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு வேணும்ப்பா. உங்களுக்குள்ள என்னப்பா பெரிய பிரச்சனை? முறையா கூப்பிடல, வெத்தலை பாக்க வைக்கலன்னு ஒண்ணுக்கு உருப்படாத காரணமா சொல்றீங்க. ஆனா அது இல்லைன்னு உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். காசு பணம் இல்லாதப்ப உங்க உறவு நல்லாதானப்பா இருந்துச்சு. சித்தப்பா உங்களை விட அதிகம் சம்பாதிச்சு கொஞ்சம் வசதியானதும் தான் உங்களுக்கு அவர் மேல பகை வந்துச்சு. அவர் பொண்ணு நம்ம குடும்பத்து மூத்த பெண் வாரிசு. அவ கல்யாணத்துக்கு நீங்க மட்டும் தானப்பா போனீங்க, அதுவும் வேத்து மனுஷங்க மாதிரி. கரெக்டா முகூர்த்த நேரத்துல போயிட்டு சாப்பிட கூட இல்லாம திருமணிங்களே என்றான் ரமேஷ் குற்றம் சாட்டுவது போல். ஆமாடா, அவன் பொண்ணு கல்யாண ஏற்பாடு பத்தி குடும்பத்துல மூத்தவன் என்கிட்ட ஏதாச்சும் சொன்னானா? மாப்பிள்ள வீடு பாக்க போறோம்னு தகவல் சொன்னானே தவிர நீயே வான்னு என்னை கூப்பிட்டானா? அப்புறம் எப்படி நான் அவன் கிட்ட உறவோட முடியும் என்றார் பாண்டி. அதற்கு ரமேஷ், அப்பா அவர் கூப்பிடாததுக்கு பல காரணம் இருக்கலாம். ஏண்டா எப்ப போகணும்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, அவர் உங்ககிட்ட அப்படி எதிர்பார்த்திருக்கலாம்ல. இப்படி உப்புச்சப்பில்லாத காரணங்களால நீங்க எல்லார்கிட்டையும் பகை பாராட்டிட்டு இருக்கீங்க என்றவன், நீங்க மட்டும் ரெண்டு தம்பி ரெண்டு தங்கைங்கன்னு பெரிய சொந்தங்களோட வாழ்ந்தீங்க. ஆனா எங்களை பாருங்க, நம்ம வீட்டுல நானும் என் தம்பியும் மட்டும்தான். பெரிய சித்தப்பா வீட்டுல சைலஜாவும் அவ அக்காவும், கடைசி சித்தப்பா வீட்டுல ராஜாவும் அவன் தம்பியும்னு நாங்க எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேரா நேரடி அண்ணன் தம்பி அக்கா தங்கை இல்லாம இருக்கோம். நாளைக்கு என் கல்யாணத்துக்கு தாலி முடியற நாத்தனார் யாரு? இப்ப சைலஜாவோட அக்கா முழுகாம இருக்கா, நாளைக்கு அவ குழந்தைய யார் மடியில உட்கார வச்சு முடியறக்கிறது? நீங்க எல்லாம் நல்ல உறவுகளோட சந்தோஷமா இருந்தீங்க, ஆனா நாங்க மட்டும் ஒத்த கொண்டா நிக்கணுமா? காலம் மாறிடுச்சுப்பா. பண வசதி இல்லாம இருந்தப்ப அடுத்த வீட்டுல செய்யற பலகாரம் நம்ம வீட்டுக்கு வரும். பக்கத்து வீட்டுக்கு எதிர்பாராத விருந்தாளிங்க வந்தா நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அது போகும். ஆனா அதெல்லாம் இப்ப மறந்துட்டு கூட பிறந்த தம்பிகளோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்னால அப்படி இருக்க முடியாதுப்பா. சித்தப்பா மக கல்யாணத்துக்கு நீங்க போன அழக பார்த்ததும் தான் எனக்கு கல்யாணம் வேணாம்னு முடிவு செஞ்சேன். எனக்கு கல்யாணம்னா அதுல சித்தப்பாக்கள் அத்தைகள் எல்லாரும் இருக்கணும். குடும்பத்துல மூத்தவன் நீங்க. உங்களுக்கு மட்டுமில்ல, நம்ம அடுத்த தலைமுறைக்கும் நான் தான் மூத்தவன். எனக்குன்னு சில பொறுப்பு இருக்கு. சைலஜா நல்ல மார்க் வாங்கினான், அண்ணா பல்கலைக்கழகத்துல சீட் கிடைச்சது. அவளை ஹாஸ்டல்ல விட சித்தப்பா முடிவு செஞ்சாரு. நான் தான் நம்ம வீட்டுல தங்க சொன்னேன். ராஜாவுக்கும் சென்னையில ஒரு நல்ல கல்லூரியில சீட் கிடைச்சது. அதனால நாங்க மூணு பேரும் இங்க தங்கி இருக்கோம். மூணு பேருமே நம்ம குடும்பத்த அடுத்த தலைமுறை. சைலஜாவோட அக்கா மயிலாப்பூர்ல இருக்கான், அவ குழந்தை உண்டாக்கி இருக்காளாம். அதனால அவளை பார்க்க இன்னைக்கு சாயங்காலம் போகலான்னு இருக்கும். வரதா இருந்தா வாங்க. பாழாய் போனவங்க வரட்டு, கௌரவம் தான் முக்கியம்னா நீங்க வீட்டுல இருங்க, நாங்க மூணு பேரும் போயிட்டு வரோம் என்று பொறிந்து தள்ளிய மகனை பார்த்ததும் வாயடைத்து போனார் பாண்டி. கொஞ்ச நேரம் அமைதியாய் இருந்தவர் பின் மகனை பார்த்து, வீட்டுல தேங்காய் வெள்ள மைதா மாவு இருக்காடா என்றார். அவரை கேள்விக்குறியுடன் பார்த்தவாறு, வெள்ள மட்டும் இல்லப்பா, மற்றதெல்லாம் இருக்கு, எதுக்குப்பா கேக்குறீங்க என்றான். சாரதாவுக்கு போலி ரொம்ப பிடிக்கும், புள்ளத்தாச்சி பொண்ணு, அது செஞ்சு கொண்டு போலாம்னு தான் என்று அவர் கூறி முடிக்கும் முன், அப்பானா அப்பாதான் என்று குழந்தை போல் தந்தையை கட்டி கொண்டான் ரமேஷ்.